இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆந்திரா டிஷ். இதுக்கு பேரு டொமேட்டோ பப்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்க்கலாம். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோரம் பருப்பு, கொத்தமல்லி கொஞ்சம், வரமிளகா, கருவேப்பிலை எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, மஞ்சப்பொடி, பச்சை மிளகா, மிளகாப்பொடி, உப்பு, ஜீரகம், புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம், கடுகு. இது ரொம்ப ஈஸி டிஷ். இது வந்து நம்ம பருப்பு வந்து தோரம் பருப்பு தினம் டெய்லி குக்கிங்க்கு நம்ம சாதத்தோடு சாப்பிட்றோம். அது வந்து வெறுமை சாப்பிட்றதுக்கு பதில் நம்ம வேரியேஷன்ஸ் நிறைய கொடுக்கலாம். இப்போ தக்காளி போடுற மாதிரி இப்போ தக்காளிக்கு பதிலாக கோங்கூரா போடலாம், வெறும் வெங்காயம் போடலாம், எல்லாம் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால தோரம் பருப்பு சாதத்தோடு சாப்பிடும்போது இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போ நம்ம நான் வந்து தோரம் பருப்பு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். தோரம் பருப்பு கொஞ்சம், இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கோங்க, வரமிளகா ரெண்டு, பச்சை மிளகா கொஞ்சம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி, சீரகம் கொஞ்சம், புளி. நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நிறைய பேர் வந்து புளி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு கூட போடுவாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், இப்படி ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ்க்கு வந்து நீங்கள் புளி எடுத்துகிட்டு இதிலேயே போட்டுட்டு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணும்போது அது நல்லா அதுவே நல்லா மசிஞ்சிடும். ப்ரெஷர் குக் ஆகி நம்ம அந்த மேஷ் பண்ணுற டைமில் புளியோட நாரை மாத்திரம் தனியாக எடுத்துடலாம். இப்போ புளியும் நல்லா குக் ஆகிடும். இதில் இப்போ ஒரு கப் தோரம் பருப்புக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் இன்னும் கேஸ் ஆனே பண்ணல. இது ரொம்ப ஒரு ஈஸி டிஷ், விதின் ஒரு 10 மினிட்ஸ் முடிஞ்சிடும். இது இப்போ இது கேஸ் நல்லா ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு வச்சாச்சு. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போது இது ப்ரெஷர் குக் வந்து ஒரு 4 விசில்ஸ்க்கு வச்சுக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். இது ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 விசில் வந்து இது ப்ரெஷர் குக் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இது இதை நல்லா மேஷ் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இதில் எண்ணெய் வச்சு தாளிச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு காரசாரமான டிஷ். இப்போ உங்களுக்கு சாதத்தோட சாப்பிட்லாம், சப்பாத்தியோட சாப்பிட்லாம். இப்போ நான் தக்காளி போட்ட மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு கோங்குரா கீரை போட்டுக்கலாம், வெறும் வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை வெங்காயம் தக்காளி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கக்கூட இல்லாத அப்படியே எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டோம். இப்போ இது வெறும் தாளிக்கிற மத்தை தான். இப்போ எண்ணெய் வச்சு கொஞ்சம் கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், இதில் ஆட் பண்ணிடுறேன். இது உங்களுக்கு ஆந்திரா டிஷ்ன்றதுனால உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஜென்ரலாக பப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். இதில் நான் கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாவும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஆந்திரா டொமேட்டோ பப்பு ரெடி. ஆந்திரா தக்காளி பப்பு. செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி நறுக்கியது 1/2 கிலோ, துவரம் பருப்பு 1 கப், எண்ணெய் 1 தேக்கரண்டி, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, வரமிளகாய் 4,
பச்சை மிளகாய் நறுக்கியது 4, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, புளி எலுமிச்சை பழ அளவு, கடுகு 1/4 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. ஆந்திரா தக்காளி பப்பு செய்முறை: ஒரு குக்கரில் துவரம் பருப்பு, தக்காளி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகம், புளி, போதுமான அளவு தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து 4 விசில் வரும் வரை வேகவிடவும். பிறகு இதனை குறைந்த தீயில் வைத்து நன்கு மசித்துக் கொண்டு சிறிதளவு உப்பு சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும். ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்கி இதனை தக்காளி பப்புடன் சேர்த்து நன்கு கலந்து பரிமாறவும். ஆந்திரா தக்காளி பப்பு தயார்.